போக்கரி ராஜாவோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ சென்னை ஃப்ளட்ஸ் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நிறைய பேர் வாலண்டியர்ஸும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாலண்டியர்ஸ்க்கும் அவங்க கூட இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்களுக்கும் யாரும் எந்த அளவுக்கு கவனிச்சாங்கன்னு தெரில. பட் இந்த போக்கரி ராஜாவோட ப்ரெஸ் மீட் ஃபஸ்ட்டு இந்த ஒரு நல்ல நோட்டோட ஒன்று ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் இது பண்ணோம். போக்கரி ராஜா படம் ஆரம்பித்து ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது, லைக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு படம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பேலன்ஸ் தான். ஸோ போக்கரி ராஜா இஸ் அ ஃபிலிம் வேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தது. ஒரு 2-3 லைக் லாஸ்ட் 2015 ஃபுல்லாகவே வேலை பார்த்துருக்குறோம். ஸோ போக்கரி ராஜாவும் சரி, திருநாள் படமும் சரி, ரெண்டு படத்தும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2016 இந்த படங்களோட ரிலீஸஸும் இதோட எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். போக்கரி ராஜா ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். சிபி, ஹன்சிகா இவங்க கூடலாம் இந்த படத்தில் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. சிபிகிட்ட ஃபஸ்ட்டு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரோல், இந்த ரோல் நாட் ஆல் த ஹீரோஸ் வில் அக்செப்ட், பட் ஒரு ஒரு லைக் மெயின் ஸ்ட்ரீம்லாம் நிறைய ஹீரோ ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ரோல் ஒன்று பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹன்சிகா அண்ட் அவங்களோட ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த காம்பினேஷன். இந்த ஒரு டீமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஓகேப்பா, எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க 2015 என்ன பண்ணிங்க அப்படின்னு. நிறைய வேலை பார்த்துருக்குறோம் அண்ட் அதே மாதிரி நிறைய குட் திங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சிருக்கிறோம் ஹூ நம்மளோட வளர்ச்சிக்கு டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து சம்பாரிச்சிருக்கிறோம். ஸோ 2016 வில் பி 100% எ வெரி குட் பியூட்டிஃபுல் அண்ட் ஹாப்பி இயர். அண்ட் அதே மாதிரி 2015 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேர்னிங் அண்ட் ஹாப்பி இயராக இருந்தது. ஸோ 2016 அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் டேரக்டர் அதை பற்றி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இதோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ரோல். ஸோ சஞ்சீவி படத்தோட கேரக்டர் பேர். ஸோ இந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், நிச்சயமாக குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரித்து ஒரு ஹாப்பியாக பார்க்குற ஒரு இது. எப்படி சிவமனசில் சக்தியில் எல்லாருமே எப்படி ஒரு அந்த சிவாங்கிற கேரக்டர் எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, எப்படி கோலை வந்து அஸ்வின் கேரக்டர் எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, எப்படி ராமில் வந்து ராம் கேரக்டர் எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இது வேறு ஒரு டைமென்ஷனில். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்தோமா போனோமா ஒரு படம் பண்ணோம் ஒரு காமெடி ரோல் பண்ணோம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு 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 சின்ன ஒரு எஃபர்ட்டோட ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து பார்த்துருக்கோம் அந்த படத்தில். ஸோ அது நிச்சயமாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது என்ன மாதிரியான ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும். ரொமான்ஸு, காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லா விஷயமும் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். எல்லா இப்போ படங்களில் ஒரு காமெடி சீன் ஒரு ஹீரோ மாட்டிக்கிட்டார் ஒரு இது பண்ணார், நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும். அதுதான் ஒரு ஒரு நியூவான ஒரு விஷயம் இதில். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, பட் டிஃப்ரெண்ட்டுங்கிறது ரொம்ப பழைய வார்த்தையாயிடுச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் ஒரு புதுசான விஷயங்களை ட்ரை பண்ணணும் தான் பார்க்குறேன். அது ஒரு காம்பினேஷன் ஆகட்டும், கதையாகட்டும், என்டர்டெய்னிங் ஆகட்டும், சாங் எப்படி எடுக்கிறோம் ஆகட்டும், எல்லா விஷயங்களும். இப்போ என்னோடய எல்லா படங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேப்பா இது அந்த படம் இது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஜானரில் இருக்கிற ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம். ரொம்ப பில்டப் கொடுத்துட்டோம் அதுக்கும் என்னப்பா இது படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரட்டும் ஆடியன்ஸு. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து நம்பி வந்தாங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் 100% அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். முதல் படமா சார்? ஸோ அதுதான் டிசைட் பண்ணுறாங்க சார். எல்லா படமும் ஆக்சுவலி ரெண்டு ஃபிலிம்ஸும் வந்து லைக் இட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணணும் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் திருநாள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன், இப்போ போக்கரி ராஜாவும் முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டு ப்ரொடியூசர்ஸும் அவங்க டிசைட் பண்ணணும் எந்த படத்தை அவங்க இது பண்ணணும் அப்படின்னு. படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் சார். 2015 வந்து நிறைய வேலையை பார்த்துருக்குறோம். ஸோ பண்ண ஒரு கேப் ஒன்று இருந்தது சார். என்னோட ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். கோக் அப்புறம் தான் கொஞ்சம் திடீர்னு நிறைய படங்கள் அதோட லைக் நிறைய லைக் டிலே ஆன ரிலீசஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மாதிரி வந்தது. பட் என்னோடய ஃபிலிம்ஸ் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா 1 இயருக்கு ஒரு தடவை தான் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்ணணும்னா அதுதான் முதல்ல இருந்தே ஒரு கான்செப்டாக இருந்தது. பட் இந்த 2015 இட்ஸ் அ லேர்னிங் ஸ்டேஜ்.
அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இயர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற ஒரு டைம் கிடைக்கும். வேலை பார்க்கும்போது கற்றுக்கிறதுக்கான விஷயம் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே அதை கற்றுருப்போம், அதை ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுங்கிறது தான் பார்ப்போம். பட் இந்த 2015 நிறைய ஃப்ரீ டைமும் கிடச்சிது, நிறைய ஃபேமிலி டைம் கிடச்சிது, நிறைய ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடச்சிது, மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு புது ஒரு நிறைய டைம் கிடச்சிது. ஸோ வேலை பார்த்துருக்கோம் 2015. ஸோ நிச்சயமாக 2016 திருநாள் இருக்குது, போக்குரி ராஜா இருக்குது, கவலை வேண்டாம் இருக்குது, அப்புறம் ஃபாக்ஸ்க்கு ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், அது ஒன்று இருக்குது. இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம்.